ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லீவ் டிசைனு, இது வந்து நான் சுடிதார் 6 பேனல் சுடிதாரில் வந்து கட் பண்ண ஸ்லீவு. நான் அதுலேயே போட்டிருக்கேன், ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதில் அடித்து விட்டு போட்டதுனால இதை ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ண ஈஸியாக இருக்குன்றதுனால தனியாகவே நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு இதே மாதிரி சுடிதாருக்கு நீங்கள் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து ஸ்லீவ் கர்வ்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். லைனிங் வச்சு நான் மேலே ஸ்டிச் போடுறேன். சுற்றி ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டதுக்கு பிறகு நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் என்னென்னா, நம்ம டிசைன் பண்ணுறத எல்லாமே ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். கீழே இருக்க கிளாத் வந்து 1/4 இன்ச்சுக்கு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சென்ட்ரு மார்க் பண்ணிக்கங்க. அதாவது நம்ம நாச் போட்டிருப்போம் சென்ட்ரு, அந்த சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ நான் அப்படியே ஒரு 1/2 இன்ச் மேக்ஸிமம் 1/2 இன்ச்சு இதை ஹைட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் சின்ன சிம்பிளான மாடல் தான், 1 இன்ச்சு கேப்பு, இந்த சைடு 1/2 இன்ச்சு, அந்த சைடு 1/2 இன்ச்சு, ஒரு மாதிரி முக்கோணமாக சமோசா ஷேப், அதாவது முக்கோண ஷேப்பில் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க சென்டரில் சின்னதாக. இது வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருக்கலாம். பேண்ட் அடியில் வந்து இது மாதிரி ஒரு மாடல் ட்ரை பண்ணுவாங்க. நான் இது வந்து ஸ்லீவில் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஏன்னா அந்த பேனல் ட்ரெஸ்ஸில் வந்து மேலே சென்டரில் வந்து நான் ஒரு பார்டர் வச்சு அந்த முக்கோண ஷேப் கொடுத்ததுனால இதில் அந்த ஷேப் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிற ஐடியாவில் தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் உங்களோட ட்ரெஸ்ஸில் இது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப அதிகமான டிசைன் இல்லாமல் லைட்டான டிசைனில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இது மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சாரியோட பார்டரு தான். ஆல்ரெடி 6 பேனல் நான் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நீங்கள் பார்க்காதவங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சு விட்டுருப்பேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். பார்த்து அதில் அந்த முக்கோண ஷேப்பை வச்சு சென்டரில் எவ்வளோ அளவு தேவைன்றதை நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ரீசெண்டாக தான் இந்த லேஸு வந்து ஆர்டர் பண்ணேன் ஆன்லைனில். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் ஆஃப்லைனில் வாங்கலை, ஏன்னா எனக்கு இது மாதிரி மாடல் கிடைக்கல. அதனால் நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி ரவுண்டாக அழகாக இருந்துச்சு. எவ்வளோ நமக்கு தேவைன்றதை பார்த்து கட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் அந்த கீழே இருக்க ஃப்ளவர்ஸ் மட்டும் நான் கீழே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். மேலே வச்சுட்டோன்னா நான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கிராண்டாக தெரியும். நான் கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கட்டும்னு இந்த கீழே இருக்க ஃப்ளவர்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி நல்லா கொஞ்சம் டீப்பாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ரவுண்ட் ரவுண்டாக ஃப்ளவர்ஸ் வர மாதிரி நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு லேஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதாவது உள்பக்கம் வச்சு அந்த பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.